ஓகே, அன்பு வணக்கம். மணிமாறன் மாணிக்கம், மலேசியந்திரர்களின் நம்பிக்கை இயக்கத்தின் தேசிய தலைவர். இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தா, இன்றைக்கி தேதி வந்து 5 இரண்டாவது மாதம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தா, மங்களம் போய் போல ஒருத்தவங்க எனக்கு அழைச்சி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து அம்மா வந்து ஓகே யூ படுத்து படுக்கை, 10 தம்பி வயசு எத்தனை, 13 வயசு பையன் தான் வந்து வேலை செஞ்சு, வேலைனா என்ன வேலை செய்கிறாரு, என்ன பூ, எங்கே போய், சரி அந்தமாரி ஒரு வியாபாரம் செஞ்சு 13 வயசு பையன் தான். அவங்க அம்மாவை பார்த்து வந்து பார்த்தா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். சரி, அதுக்கு முன்னே என்ன சொல்கிறேன்னா, ஏன் இந்தமாரி பிரச்சனைலாம் வந்து மக்கள் என்ன தேடுறாங்கன்னா, மக்களுக்கு தெரியுது யாருக்கிட்ட சொன்னால் இதுக்கு உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கும், மக்களுக்கு நியாயம் கிடைக்கும், அதுவும் கஷ்டப்படுற இந்தமாரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கும், மக்களுக்கு தெரியாத தான் என்னை தேடி வராங்க. ஆனால் டெத்து சிரி சரவணே, நீங்கள் வந்து நிறைய பேர் ஓடியோ அனுப்பியிருக்காங்க, எனக்கு பேசி அனுப்பி அழுந்து கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் போட்டு காட்டினா நீங்கள் சோறு கூட சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல, நான் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டால், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க, இன்ன வரைக்கும் வீடு வாசல் இல்லாதவங்க, சாப்பிட கூட வழி இல்லாதவங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லேப்டாப் இல்லாதவங்க, உங்களோட பாலிமன் ஏரியாவிலே உள்ளவங்களே எனக்கு அழைச்சி வருத்தத்தை கொட்டிக்கிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நான் டெத்தோ சரி பிறந்தநாள் 1 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி பிறந்தநாள் செய்கிறாருனே. சரி, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன், முதல்ல நம்ம இவங்களை பற்றி பேசுவோம். சொல்லுங்கக்கா, அக்கா உங்கள் பேர் என்ன? நான் பாருங்கள் வீடியோ எடுக்கிறேன், உங்கள் மூஞ்சி தெரியும். ஓகே, உங்கள் பேர் என்ன, வயசு எத்தனை, 49? நீங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? கோப்பைங்க. சரி, எனக்கு வந்து வீடு பிரச்சனையாச்சு, கவர்மெண்ட்ல வீடு தரேன்னு சொன்னாங்க, வீடு தரல எனக்கு. பிளாட் கொடுத்தாங்க, இப்போ ஒரு பெரிய பிளாட் மேல அந்த டேங்க்ல ஒரு புள்ள உழுந்து கீழே செத்துச்சுட்டாங்க. அதனால என் பையன் சின்ன பையனா இருந்ததுனால எனக்கு வேணாம், எனக்கு லாட்டு வீடு தரேன்னு சொன்னீங்க, பேரா மந்திரிக்கு சார் மூலியமா தரேன்னு சொன்னாங்கண்ணே, இதுக்குதான் தரேன்னு சொன்னாங்க. மகளங்கூர் தமிழ் ஸ்கூலு கிட்ட தரேன்னு சொன்னாங்க, எனக்கு லாட்டு வீடு தரல. அக்கா நீ கொஞ்ச நாளைக்கு மகளங்கூர்ல இரே, அக்கா நாங்கள் வீடு லாட்டு வீடு கங்குனுங்கிறதா, நாங்கள் சத்துங்களை சே வீடு கட்டித்தரோம், அக்கறம் நீ அங்கே போகலாம், கொஞ்ச நாளைக்கு இருன்னு சொன்னாங்கண்ணே. இந்த வீடு கரியாங்குடிச்சி எல்லாம் ரொம்ப இதாக தான் இருக்கு, 350 சீனவரா? ஓகே, அப்போ அவங்களே வந்து என்னன்னு கேட்குற வீடு வேறு ஆளுக்கு விற்றுட்டாங்க. விற்கிறக்கோ ஒரு சீன மகளை இழப்பாங்க, சீனா அவங்க வந்து பார்த்துட்டு வீடு வைட்டாங்க, சொன்னாங்க நீ இந்த வீட்டிலே இருந்துக்க, நான் உன்னை விரட்டலை, நீ இந்த வீட்டில் இருந்துக்க, எவ்வளோ சேவனா 350 தரேன், பரவாயில்ல நீ அதே சேவை எனக்குடி அப்படின்னு சொன்னாங்க. நல்ல மனசா? ஆனால் கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிருக்குண்ணே, பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு வீட்டுக்கு 350 அவர் சேவை கொடுக்குறாருன்னா, அதுவும் அடுத்த இனத்துக்காரனா உண்மையிலே அவங்கலாம் கையெடுத்து கும்பிட வேண்டியதுதான். அவங்க எனக்கு தெங்குஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவரே வாங்கி கொடுக்குறாரா? நான் வந்து பூ வியாபாரம் செய்கிறேன்னு, நான் வந்து என் பிள்ளைக்கு 3 வயசு இருக்கிறது பூ வியாபாரம் தான் செய்கிறேன். இப்போ மாலை கட்டுவேன், என்ன கையெல்லாம் மேலே தூக்க முடியாது, கை கீழே வச்சு மாலைலாம் கட்டுவேன், வீச்சர்லாம் உட்காந்து. இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் அந்தமாரி ஓகே இது வந்து இப்போ படுத்து படிக்க இருக்கீங்க, ஏன் கால் என்னாச்சு? கால் உடஞ்சி இருக்குது. ஹாஸ்பிட்டல் போலையா? எல்லாம் போயிட்டு வந்துட்டேனே, இந்த கால் ஏன் உடஞ்சிச்சுன்னா, இருங்க நான் சொல்கிறேன். அக்கா எனக்கு வீட்டு ஓனர் தான் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. என் பிள்ளை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேர் வந்து ரங்கையா, அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை எனக்கு, ரொம்ப பிரச்சனை எனக்குண்ணே, எப்பயும் ஆஸ்பத்திரி வீடுங்களா இருப்பார். அவர் ஓகேவா? இல்லை அவர் ஓகேவு தான். அந்த ரங்கையான்ற பேர் நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது, சொல்லுங்க. ஓகேயோ, அவர் வந்து என் பிள்ளை வந்து அடிப்பட்டு காடிக்காரங்க அடிச்சு மேலே போய் விழுந்து என் பிள்ளை, அவர் ஒரு 3 வாரம் ஐசியூல இருந்து, இவரா ஒரு பிள்ளை தானே உங்களுக்கு, ஐசியூல இருந்தாரு. இருந்தப்ப எனக்கு இவங்க பேர் வந்து சுரேஷ். உன் மேலே அடிச்ச காயெல்லாம் இருக்கா தம்பி? அது இடையில அடிச்சாங்கன்னா, நேற்று வந்து கை வாங்கிட்டாங்க. அப்போ இவங்க என்ன எங்கள் வீட்டுக்கார சொன்னாரு, எங்கள் வீட்டுக்கார சொன்ன என்னக்கா, எங்க வீட்டுக்காரு வந்து பையன் ஆஸ்பத்திரியில இருக்கிறப்ப வந்து
வீடுகாரா வந்து நீ என்ன பார்க்காம நீ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போற அப்படின்னு பேசுனேன். நான் சொன்னேன் பையன் சிரித்தா இருக்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆளு வந்து எங்கள் வீட்டுக்காரர் மூலியமா வந்தாள், வீடு சேவாக்குன்னு வந்தாள், தஞ்சாவூர் தமிழ் ஆளு வீடு சேவாக்குன்னு வந்தாங்க. தங்க இடம் இல்லைன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், கூட வேலை செய்யறவங்க தங்க இடம் இல்லாமல் மார்க்கெட்டில் பஸ் ஸ்டேஷனில் படுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், சரி ரூமு சேவா கொடுக்கலான்னு, சரியா அப்படின் வசதியாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். வேறு எந்த ஒரு இதுலையும் இல்லைண்ணே. சரின்னு வந்தார், சரி சேவை கொடுக்கணும் விட்டேண்ணே. விட்டேன் என் பையன் அடிக்கட்டுக்கு இருக்கு, அவரு தான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுக்கல. அந்த நேரத்தில் எனக்கு உதவி யாரும் இல்லை. அப்போ ஆஸ்பத்திரியில் கேட்பேன் யார் எவருன்னு. அப்போ சார் நான் அப்பான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் பையனை சேர்த்தேன். அதான் சேர்த்துக்கு இருக்கு. அதுக்கு அங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாம் நானே செஞ்சு எல்லாம் நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடு சேவா தண்ணி காசு கண்டு காசு வீட்டோடதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இவன் எங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் எல்லாம் பார்த்துட்டே இருந்து சொன்னான், சரி அவன் தான் எதுவுமே செய்யறது இல்லையே, நான் பார்த்துக்கிறேன் உன்ன எல்லாம் நான் செஞ்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே என்னை கல்யாணம் பண்ண. யாருமே சாட்சி இல்லை சரிங்களா. கட்டினா அப்புறம் நல்லா தானே இருந்தான் கொஞ்ச நாள். அப்புறம் அவன் அவனோட சேட்டையை காட்ட ஆரம்பிச்சான். அப்புறம் தானே தெரியும் அவன் வந்து தண்ணி ரொம்ப அடிச்சுக்கிட்டே ரொம்ப அநியாயம் பண்ணுறவன் அப்படின்னு தெரியண்ணா. இருந்தாலும் என்ன பண்ணுறான், தண்ணி சொல்கிறான் தண்ணியை கோட்டுக்கிட்டு போயிட்டு நான் வரல வரலன்னு சொன்னேன். வெளியே போட்டு மாணவரியா தண்ணி காடியை ஓட்டுவானே வரலண்ணே, தூக்கிட்டு போய் அங்கே கொத்துலையை போட்டுட்டான வெளியே போட்டுட்டானா இல்லை கொஞ்சிருச்சு இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது. இதுக்கு இடையில வந்து என்னென்னாக்கா எங்கள் வீட்டுக்காரங்க கஷ்டம் எனக்கு வேணாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரனால எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. எங்கள் வீட்டுக்கார ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்ன, சரி இவனா இருக்க சரி இவனா இதெல்லாம் செஞ்சு பார்ப்பானே அப்படின்னாக்கா இவன் நான் குடிச்சுக்கிட்டு அநியாயம் எக்கும் காசு ஏதாவது தண்ணி சிகரெட்டு எல்லாம் நான் பார்த்துக்கணும் அடிக்கு என்ன. சரி இப்போ அவன் வீட்டை விட்டு விரட்டி விட்டா உங்களுக்கு ஓகேவா? அவன் காசு குடுக்கறான சேவை வேலை தான், இது காசு குடுக்க சாப்பிடறதெல்லாம் எல்லாம் உங்க செலவு தான், பூ கட்டுற காசு தான். இல்ல இப்ப நாங்க காசு குடுக்கிறது இல்ல. இல்ல இப்ப உங்களுக்கு எப்படி வருமானம் என்ன வருது? ஓகே அந்த பந்த் ஒன்று கிடைக்குதா? எவ்வளவு கிடைக்குது? 450 கிடைக்குதுண்ணே. சேவை காசு கட்டிடுவீங்க, வேற சாப்பிடறதுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் இல்லைண்ணே. கொஞ்சம் ஆளுங்க அந்த சீக்கிரம் ஆளுங்க கொஞ்சம் சமைக்க முடியாது உங்களால, வீட்டுல யாரும் சமைக்க முடியாது. சமைப்பியா போய் என்ன இவன் பேர் என்ன? வயசு? சுப்ரமணியம். வயசு 39. உண்மையில எங்க உள்ளவன்? தம்போன்னு. இதான் உங்களோட பெம்பஸா? சரி பரவாயில்ல. எந்த கண்ணாடி? இதுலாமா? அந்த ஒரு கண்ணாடி மட்டும் இல்லை, இங்க நிறைய கண்ணாடி உடைச்சு இங்க ரூம்ல இருந்து வேற கண்ணாடி எடுத்து மேல கண்ணாடி எடுத்து. சரி இதான் பாருங்க உங்க வீடு எப்படி இருக்கு, அலங்கோலமா இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த வீடு 350 சேவைக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, சீனர் அடுத்த இனத்துக்காரு. அவங்களாம் நம்ம பாராட்டணும். ஏன் வீடு சுத்தம் பண்ண வேண்டியது? நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியது. ஒரு ரோ கண்ணாடி தான் நாங்க எடுக்கல, மற்ற கண்ணாடி எல்லாம் எடுத்தாச்சு. இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ண வேண்டியது, தேவையில்லாத ஜம்மா நீங்க வீச வேண்டியது தானே, சுத்தமா வச்சுக்கலாம்ல. சரி எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து மக்களோட பிரதிநிதி, எடுக்க மாட்டாங்க.
மக்கள் இருக்காங்களா செத்தாங்களா சாப்பிடலாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம செய்யற நம்ம இப்படி இருப்போம், செய்யாத அவங்க வசதியை வாழ்ந்துட்டு தான் போயிருப்பாங்க. அவங்களை பத்தி நம்ம பேசி நேரத்தை வீணாக்க வேணாம். சரியா? சரி. டெம்பஸ் இருக்கா? முடிஞ்சா ஒண்ணு இருக்கா? எத்தனை நாள் வரைக்கும் வரும்? ஒன்றரை வாரம். ரெண்டு வாரம் சமைக்கிறது தான் என்ன இருக்கு வீட்டுல? எவ்வளவு நாளைக்கு வரும்? ஒரு மாசத்துக்கு. போடுற துணி சட்டைங்களா இருக்கா உங்களுக்கு? சரி நீ சொல்லு போய், உன் மூஞ்சி தெரியாது. வயசு எத்தனை உனக்கு? 13. 13 வயசு. ஸ்கூல்ல மணங்கா படிக்கிறியா? ஒழுங்கா படிக்கிறியா? ஸ்கூலுக்குலாம் எப்படி போற? காசு பூ வியாபாரத்துல? அண்ணாடி பூ, பூ வியாபாரத்துக்கு. எங்க போய் பூ கட்டுவ? மங்களம் மட்டும் இல்லையா? நீ கட்டுவியா பூ? எவ்வளவு வரும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 80 வெள்ளி 90 வெள்ளி பார்ப்போம். ஓகே. அண்ணாடிக்கு கட்டுவ? சாப்பிட்டீங்களா? என்ன கம்பெனி? பாத்தா கடை. கூட்டாளி பாட்டாளிலாம் நம்ம கிட்ட வேலை பருப்பு புரியுதா? சரியா? நான் போய் அவனை பார்க்குறேன். சரி பரவாயில்ல, நீ என் கூட வா. கூட்டாளி வந்து மோகனதாசுங்க. யார் கூட்டாளி? இங்கே இருக்கு வீடு. அதான் அவங்க கூட வேலை செய்கிறாங்க. அவங்க கூட ஏற்கனவே நல்லா சொல்லிட்டேன். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? ஆமாம் அக்கா. ஏன் கண்ணு நீ என் ஒய்ஃப் அடிச்சு? ஆண்டி ஆண்டி சத்தம் கூடாது ஆண்டி, நீ ஓகே இவ்வளோ ஒன்றும் இது பண்ணாது அப்படின்ட்டாங்கண்ணே. சரி பரவாயில்ல, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். வீடு வந்து தேவையில்லா ஜாமான்லாம் நிறைய இருக்குது தானே? நான் ஒரு லோரி ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வரேன். வீடு தேவையில்லா ஜாமான் சுத்தம். வீடுனா இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தாலும் சுத்தமாக இருக்கணும், புரியுதா? அந்த ஜாமான் இருக்குல்ல, நீ பழைய ஜாமான் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து வெயி, எல்லாம் சுத்தம் பண்ணி வைங்க. நான் ஒரு லோரி எடுத்துகிட்டு வரேன். பழைய ஜாமான் எது தேவையிலையோ வீசுங்க. வீடு சுத்தமாக இருக்கணும், புரியுதா? இப்படின்னு இருக்கக்கூடாது. அலங்கலமா பையன் இருக்கான் தானே, இப்படி வீடு சுத்தமாக இல்லைனாலே அதே சீக்கு தான், புரிஞ்சுக்குங்க. ஒதிசை ஆள் இல்லைனா, இப்போ ஒதிசை ஆள் வந்தால் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். சுத்தம் பண்ணி வை. நீ என்னென்ன ஜாமான் பழைய ஜாமான் இருக்கா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை, எல்லாம் கட்டி வை. நான் ஒரு சின்ன இதாக லோரி ஒன்று எடுத்துட்டு வரேன். எல்லா ஜாமானும் வீசிட்டு வீடு சுத்தமாக வைங்க, புரியுதா? ஆ சரி நம்ம சரி பாருங்க. இப்போ இது வந்து வந்திருக்கு. அதை சொன்னேன், ஏன் என்னை தேடி வராங்கன்னா இதுதான் பாருங்க. அவங்க வாயிலே சொன்னதான் டத்து சாராவுக்கு பார்த்து மனித வள அமைச்சிருக்கு பார்த்து அடிச்சிருக்காங்க. போன் எடுக்கல, ஏன்னா செத்த பிறகு தான் பால் ஊத்த வருவாங்க. நீங்க குழியிலேயே போயிருவீங்க, குழியில போனா கூட அவங்க போன் எடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தான் வந்து மக்கள் பிரதிநிதினு சொல்லிக்குவாங்க. சரியா? பிரச்சனை இல்லை, நம்ம நமக்கு தான் உதவி செய்வோம். சரி நான் போய் அவனை போய் பாக்குறேன். வீடு இருங்க நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். முக்கியமா மகுளும்புல அவங்க வீடு, நான் அட்ரஸ் யாராச்சும் அப்படி உதவி செய்வேன் என்ன கேளுங்க, நான் அட்ரஸ் தரேன். அவங்களை வந்து பாருங்க அவங்களுக்கு என்ன பாருங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வோம். முக்கியமாக அந்த வீட்டில் உள்ள அந்த சைத்தானா அடித்து விரட்டணும். ஓகே, அப்படி யாராச்சும் இங்கே வந்து உதவி செய்கிறதா தான் வந்து இவங்களை பாரு என்கிட்ட கேளுங்க, நான் அட்ரஸ் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். ஓகே, முதல்ல சம்பவம் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் வரல. சரி வேலை செய்கிற இடத்த வரைக்கும் போய் பார்த்துட்டேன், அங்கேயும் வரல. கடைசியாக ஃபோன் பண்ணி அழகாக சொல்லியாச்சு இதோட அந்த வீட்டில் இருக்காது. ஏன்னா அவன் வந்து புருஷனும் இல்லை, அந்த பையனுக்கு அப்பாவும் இல்லை. அவங்க அதாவது புருஷன் இல்லை, அவங்க ஒரு ஓகேயூ புருஷன் இல்லாதனால வந்து இவர் வீட்டில் வந்து சேவைக்கு தங்கன்னு தங்கி அப்படியே நானே உன்னை கல்யாணம் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்படிலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அநியாயம். நான் கொஞ்சம் வீடியோ போடுறேன், தண்ணியை போட்டு அந்த பையனெலாம் போட்டு அடித்து அநியாயம் பண்ணுறது. ஸோ நல்லபடியாக சொல்லியாச்சு, பார்ப்போம். நல்லபடியாக கேட்டு வெளியாகணும். ஓகே, அப்படி இல்லைனா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். பாருங்கள்.
பதிமூணு வயசு பையன். இப்போ இந்தமாரி ஒருத்தன் வீட்டில் இருந்தால் அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ ஐயோ, நம்ம சமுதாயம் நிறையா இருக்குது, சுத்தம் பண்ண வேண்டியது, சீர்திருத்த வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் இதையும் அரசியல் தலைவர்களுக்கு தெரியல. ஏன்னா ஓட்டு வரப்போ தான் அவங்க வீடு வீடாக தேடி போய் பார்ப்பாங்க. அப்போ தான் வீட்டில் தலைக்காணிலையா மெத்த இல்லையா அண்டவர் இல்லையானலாம் கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு நம்மளோட அண்டவரை கழட்டிடுவாங்க. நன்றி, வணக்கம். வீட்டுக்கு பெருசா வர அளவுக்கு நடந்துட்டு இருக்கேன். ஒரு வீட்டுக்கு பெருசளவுக்கு நீ நடந்துட்டு இருக்க. எதுக்கு வீட்டுல பெருசா நீ நடந்துட்டு இருக்க? எனக்கு தேவையில்லை.